நாம் கேட்க போகிற இதனுடைய செய்தியினுடைய தலைப்பு பொக்கிஷம். செய்தியினுடைய தலைப்பு பொக்கிஷம். பொக்கிஷம் என்று இந்த தலைப்பின் கீழாக நாம் பார்க்கும் பொழுது, இந்த உலகத்திலே பிதாவாகிய தேவன் ஒவ்வொன்றையும் ஒரு தீர்மானத்திற்காக என்ன செய்திருக்கிறார் என்றால் சிருஷ்டித்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவருடைய நோக்கத்திற்காக, அவருடைய திட்டத்திற்காக நம்ம என்ன செய்திருக்கிறார் என்றால் படைத்திருக்கிறார். உதாரணமாக ஒரு எறும்பு அல்லது ஒரு தேனி அல்லது மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், இப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றையும் தேவனுடைய நோக்கங்களையும் தேவனுடைய திட்டங்களையும் அது செயல்படுத்துவதை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். காகா என்ன செய்கிறதுனா, பறவைகள் எல்லாம் தேவனை துதிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம துதிக்காத பொழுது, நாம தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத பொழுது வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்ன செய்கிறது என்றால் என்னை கனம் பண்ணுமே. அப்போ நாம செய்யாத செயலை எது செய்கிறது என்றால் மிருகங்கள் செய்து கொண்டிருக்கிறது, பறவைகள் செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் அற்பமாக எதெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் தேவனுடைய நோக்கங்களை உணர்ந்து பொக்கிஷமாக அது செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாம் சேர்க்க வேண்டிய சில பொக்கிஷங்களை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார். மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்றால் மெய் பொக்கிஷத்தை நாடி அவன் முக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியும். பொக்கிஷம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் வருதுன்னு சொன்னா கொண்டாட போறாங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபம் பண்ணுவாங்க. இந்துக்களா இருந்தாங்கன்னா அவங்க ஒரு பெரிய நிகழ்ச்சி மண்டபம்லாம் எடுத்து, ஒரு பெரிய விழாவெல்லாம் எடுத்து என்ன செய்வார்கள், அந்த நிகழ்வை நடத்துவார்கள். அப்படி நடத்தும் பொழுது அதுல வரக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள், துணி கொடுக்கறதா இருந்தா அல்லது நகைகள் கொடுக்கறதா இருந்தா அல்லது பரிசு பொருள் கொடுக்கறதா இருந்தா என்ன செய்வார்கள், பத்திரமாக அதை பொக்கிஷமாக வைத்திருப்பார்கள். அது திருமண காரியங்களா இருக்கட்டும் அல்லது ஒரு பிறந்த நாள் காரியங்களா இருக்கட்டும், எல்லாருடைய வாழ்விலும், உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் யாராயிலும் நமக்கு ஒரு பொருளை கொடுத்தாங்கன்னா அதை நம்ம என்ன செய்திருப்போம் என்றால் பொக்கிஷமா வச்சிருப்போம், பீரோல வச்சிருப்போம். இல்ல அல்லது நம்ம வந்து நம்முடைய வீட்டினுடைய அறைகளிலே அல்லது நம்முடைய எங்கெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியாது, இதை பார்க்கணும், அவர் எனக்கு இது வந்து கொடுத்தது, இந்த பொருளை கொடுத்தவங்க யாரு என்றால் ஒரு உயர்ந்த மனிதன். அப்ப அந்த உயர்ந்த மனுஷால், நாம் அன்பு செலுத்துகிற மனுஷால் நமக்கு கொடுத்திருப்பதனாலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அதை பொக்கிஷமாக வைத்திருப்போம். பிதாவாகிய தேவன், பிதாவாகிய தேவன் இந்த பூமியில வாழக்கூடிய சில காரியங்களிலே பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார். பொக்கிஷத்தை தொலைத்து பொக்கிஷத்தை அதை வந்து ஏனோதானு நினைச்சு அப்படி விட்டுட்டவங்கள பல பேரை நம்ம பார்க்க முடியும். பொக்கிஷம் நமக்கு யார் கொடுத்திருக்கிறது என்றால் பிதாவாகிய தேவன் நமக்கு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பொக்கிஷத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பொக்கிஷத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பத்திரமாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் உண்டு. நீதிமானுடைய வீட்டில் என்ன உண்டு என்றால் அதிக பொக்கிஷம் உண்டு. இந்த பொக்கிஷத்தை நாம் எதிலே பெற்றிருக்கிறோம் என்றால் நம்முடைய சரீரத்திலே நாம் பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாருமே நம்முடைய சிந்தையை நாம் திருப்பிக் கொள்வோம். 2 கொரிந்தியர் 4:1-7 வரை நாம் வாசிக்கும் பொழுது நாம் சுவிசேஷத்தினாலே சத்தியத்தினாலே நாம் என்ன செய்திருக்கிறோம் என்றால் இதோ நாம் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 4:1
ஒன்றிலிருந்து அதனுடைய 7 வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது இந்த மகத்துமுள்ள வல்லமை எங்களாலே உண்டாயிராமல் தேவனாலே உண்டாயிருக்கிறது என்றும் விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களிலே பெற்றிருக்கிறோம். அப்ப மேல இருந்த அப்படியே நம்ம படித்து வரும் பொழுது 4 வசனத்தில் தேவனுடைய சாயலாயிருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை என்ன செய்து வைத்திருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். பிசாசானவன் எதை குருடாக்கி வைத்திருக்கிறான்? சுவிசேஷத்தை அறியக்கூடாது, சுவிசேஷத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது. சுவிசேஷம் என்றால் என்ன? நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி உயிர்த்தெழுந்ததை சுவிசேஷமாக சொல்லப்படுகிறது. இந்த சுவிசேஷத்தை இதோ அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று நாம் பார்க்க முடியும். 1 கொரிந்தியர் 1:18 1 கொரிந்தியர் 1:18 இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்னவாக இருக்கிறதால் பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமா இருக்கிறது. இது பெரிய பொக்கிஷம். சுவிசேஷம் என்னவாக இருக்கிறது என்றால் பொக்கிஷமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கு! நம்ம கொஞ்சம் புறஜாதியில இருந்து இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சுவிசேஷத்திற்கு மெய்யாகவே கீழ்ப்படியக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவருடைய இந்த வேத வார்த்தைகளெல்லாம் படிக்கும் பொழுது, காதினாலே கேட்கும் பொழுது இதை பொக்கிஷமாக இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையே மிகையாகாது. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு என்னவாக இருக்கிறது என்றால் பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலமாய் இருக்கிறது. ரோமர் 1:16 அதனுடைய 16 வசனத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படி முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது என்னவாக இருக்கிறது என்றால் தேவ பலமாய் இருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் பிசாசானவன் அநேகருடைய மனதை என்ன செய்திருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். பொக்கிஷங்களை உலக ரீதியாக தேவன் நம்மளை படைத்திருக்கிற நோக்கங்களை நாம் மறந்து விடக்கூடாது. தேவன் என்னை எதற்காக படைத்திருக்கிறார்? தேவனுடைய திட்டம் என்ன? தேவனுடைய தீர்மானம் என்ன? தேவன் தானே எதுக்கு என்னை இந்த பூமியிலே ஒரு நாளை தந்து எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறாரு. அப்போ அந்த சுவிசேஷம் என்னவாக இருக்கிறது என்றால் பொக்கிஷமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலமாக இருக்கிறது. விசுவாசிக்கிற நமக்கோ அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிற நமக்கோ அது என்னவாக இருக்கிறது என்றால் தேவ பலமாய் இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17:3 வசனத்தில் ஒரு 4 காரியங்களை சொல்லி எதெல்லாம் பொக்கிஷமாக வைத்திருக்க வேண்டும் என்பதை நம் வேதாகமத்தில இருந்து நாம் தியானம் செய்வோமாக. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 17:3 வசனத்தில் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த வேத வசனம் நமக்கு மிகவும் பொக்கிஷமாக இருக்கிறது.
ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும். யார பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் பிதாவாகிய தேவன். பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர்கள் மூவர். எத்தனை பேரு? மூவர். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஏசப்பா, ஏசு சாமி அப்படின்னு சொல்லுகிற இடத்துல நாம இல்லாம நாம அந்த சத்தியத்தை ஆழமாய் நம்ம படிக்கும் பொழுது அந்த பொக்கிஷத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பொக்கிஷங்களையும், நமக்கு கிடைச்சிருக்கிற சில பொக்கிஷங்களை நம்ம பத்திரமா வச்சிருப்போம், சில நேரங்களிலே உதாசீனப்படுத்திருப்போம். இது தேவையில்லை, பொக்கிஷம் தூக்கி குப்பையில போடு, தூக்கி தூர போடு. அதுக்கப்புறம் கண்ணீர் வேதனை நம்ம பார்க்க முடியும். பிடிச்சிருந்தால் பொக்கிஷம் பத்திரமா இருக்கும், பிடிக்கலன்னா என்ன செய்யும்? பொக்கிஷம் தூக்கி நம்ம தூர போட்டுடும். பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இந்த பொக்கிஷத்தை நீங்க தூக்கி போட்டுட்டீங்கன்னு சொன்னா, இந்த பொக்கிஷத்தை எரிந்து விட்டீர்கள் என்று சொன்னால், நாம நித்திய ஜீவனுக்குள்ளாக போக முடியவே முடியாது. ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீ அனுப்பினராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பெரிய பொக்கிஷம். நம்முடைய தேவன் யாரு சொன்னா, அவர் நம்மளை படைத்தவர். அவர் யாரு? நம்மளை படைத்தவர், நம்மளை உண்டாக்கினவர். அவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது, அநேக பெயர்கள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே, இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதினாலே, இப்ப நம்ம எல்லாம் என்ன தெரியும் சொல்றோம், உங்க கடவுள் யாரு அப்படின்னு சொன்னா, அவருங்க தேவன் யார் என்றால், என்னுடைய கடவுள் யார் என்றால், அவர் என்னுடைய அப்பா. அவர் யாருங்க? இது எவ்வளவு பெரிய பொக்கிஷம்! என்னுடைய அப்பா. நான் யார் என்றால் அவருடைய மகன். நான் யார் என்றால் நான் அவருடைய மகன். யெகோவா, யெகோவா ஈரே, யெகோவா சம்மா, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் உன்னதமானவர், நான் எபினேசர் என்று இப்படி பல பெயர்கள் அவருக்கு இருந்தாலும், என்னுடைய அப்பா யார் என்றால் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் அப்பா. அவர் யார் என்றால் அவர் அப்பா, அவர் பிதா. நமக்கு இயேசு கிறிஸ்து அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீ அனுப்பினராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அந்த அப்பாவுடைய தியாகம் நமக்கு தெரியுமா? நம்ம நம்முடைய அப்பாவையும் நம்முடைய அம்மாவையும் அவ்வளவு மேன்மையா வச்சிருக்கோம் இல்லையா? அவ்வளவு மேன்மையாக நீங்களும் வச்சிருக்கீங்க, நானும் வச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம, ஆனால் அந்த அப்பா நமக்கு என்ன செய்திருக்கிறார்? பிதாவாகிய தேவனுடைய அந்த அன்பை பார்க்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 3:16 நாம் பார்க்கும் பொழுது, அந்த பொக்கிஷமாக அப்பாவாக பெற்றிருக்கிற நமக்கு அவர் என்ன நமக்கு தந்திருக்கிறார் என்றால், நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நல்ல மனப்பாடமான ஒரு வார்த்தை, தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனும் அவன் கெட்டு போக கூடாது, நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரடி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொடுத்தார். அந்த அப்பா நம்ம மீது அன்பு கொண்டார், ஒருத்தரும் கெட்டு போக கூடாது. ஏ, நல்லபடி நல்ல வாழ்க்கைய வாழ், இப்படிலாம் இருக்காத, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ரொம்ப வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, உங்க குடும்பம் எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்கும் போது நம்ம எல்லாருமே நம்மளுடைய காரியங்களை குறித்து நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த பூமியிலே நான் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறேன், தேவன் என்ன நோக்கம் வச்சிருக்கிறார், நாம அற்பமாய் பார்க்கக்கூடிய ஒரு எறும்பு, அற்பமாய் பார்க்கக்கூடிய பறவைகள், அற்பமாய் பார்க்கக்கூடிய மிருகங்கள், இதெல்லாம் தேவனுடைய வல்லமையை செலுத்திக் கொண்டிருக்கிற இடத்திலே நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன்? என்னுடைய அப்பா அவருடைய மகனாகி இயேசு கிறிஸ்துவை தந்து அருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செய்தார் என்றால், நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளையை செத்துப்போ அப்படின்னு சொல்லுமா? செத்துப்போ, நீ போ செத்துப்போ, உங்களுக்காக செத்துப்போ அப்படின்னு சொல்லுமா? தன்னுடைய மகனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே அனுப்பியிருக்கிறார் என்றால் அவருடைய அன்பு எவ்வளவோ அளவு இல்லாதது.
அவருடைய அன்பை இன்னும் வேதம் என்ன சொல்கிறதால் ரோமர் 5:8 நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே பிதாவாகிய தேவன் நம்ம மீது வைத்ததான அன்பை விளங்க பண்ணுகிறார். பாவிக்காக அக்கிரமக்காரனுக்காக மீதலை செய்யக்கூடிய எனக்காக சாபத்தில் உள்ள எனக்காக என்னுடைய நோய்க்காக வியாதிக்காக சிலுவையை சுமந்த அந்த அன்பான இயேசு கிறிஸ்துவை கொண்டு பிதாவாகிய தேவனுடைய அன்பை இந்த இடத்திலே நமக்கு வைத்திருக்கிறார். எபேசியர் 2:4-5 எபேசியர் 2 அந்த அப்பாவுடைய அன்பு பொக்கிஷமாக நீங்கள் நாம் வைத்திருக்க வேண்டும். எபேசியர் 2:4-5 தேவனும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே, எப்படிப்பட்ட அன்பினாலே, நம்மில் அன்பு கூறுவது மாத்திரமல்லாமல் மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றால் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களாலே உண்டானது அல்ல, இது தேவன் கொடுக்கக்கூடிய ஈவு, கிஃப்ட், பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை எத்தனை பேர் பத்திரமான வச்சிருக்கிறோம், எத்தனை பேர் நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்துல அன்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மிடத்துல அன்பு கொடுத்தது மாத்திரமல்லாமல் அவர் என்ன செய்கிறார் என்றால் அந்த மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களாலே மரித்து போயிருந்த நம்மை இயேசுவோடு கூட என்ன செய்கிறார் என்றால் உயிர்ப்பிக்கிறார். 1 யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாரு. நம்மளால் யாருடைய பிள்ளை, நம்மள யாருடைய பிள்ளை, நாம பிசாசுக்கு பிள்ளையாக அல்லது தேவனுக்கு பிள்ளையா? பிசாசுடைய பிள்ளை என்று சொன்னால் பொய் சொல்லுவோம், கோபப்படுவோம் இல்லையா, அவதூறா நடந்துக்குவோம், விரோதம் வச்சிருப்போம், பகைய வச்சிருப்போம், மன்னிக்கவே மாட்டோம், கலகம் பண்ணுவோம், சண்டை போடுவோம் இல்லையா? ஏன்னா நம்ம யாருடைய பிள்ளைகள், யாருடைய பிள்ளைகள், நான் சொல்லல, நாம் யாருடைய பிள்ளைகள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் என்ன செய்கிறார் என்றால் அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். 1 யோவான் 4:9-10 தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பிடுதனாலே தேவன் நம்மேல வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் பிழைக்கும்படியே, நாம் பிழைக்கும்படியே, நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படியே, நாம் பரலோகத்திற்கு போகும்படியே உனக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷத்தை நீ பத்திரமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் நம்ம வீடு வைத்திருக்கிறதான அந்த அன்பை நாம் பார்க்க முடியும். ஒன்றான மெய் தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவு என்னவாக இருக்கிறது என்றால் நித்திய ஜீவனாக இருக்கிறது. நம்ம தேவனம் அழிஞ்சா மாத்திரம் போதாது, இயேசு கிறிஸ்து யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அறியாதனுடைய வாழ்க்கை துக்கமாய் இருக்கும் என்று வேதமானது சொல்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதனுடைய 17 இந்த எம்மாவூர் சீஷர்கள் இயேசுவை ஓடு கூட பேசிக்கொண்டு போகிறார்கள். இயேசுவோடு கூட பேசிக்கொண்டு இருந்தாலும் அவர்கள் இயேசுவை அறியற பிரகாரமாக அறியவில்லை என்றால் அதனுடைய 17 வாசிக்கும் பொழுது அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்கம் முகமுடையவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இயேசுவை அறியவில்லை என்றால் துக்கம்தான். இயேசுவை அறியவில்லை என்றால் துக்கம்தான். இயேசு கிறிஸ்து நமக்கு யாராக இருக்கிறார், பொக்கிஷமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இல்லைன்னா கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நான் பிறந்து என்னுடைய 10 வயது வரைக்கும்
நான் ஒரு இந்துவாக இருந்தேன். 10 வயதுக்கு அப்புறம் எங்க வீட்டுல வாடகைக்கு இருந்தவர், சென்னையில எங்க வீட்டுல வாடகைக்கு இருந்தவர் சேகராஜ். அவரும் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு அந்த சத்தியத்தெல்லாம் சொல்லி அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுத்துக் கொண்டார்கள். இயேசுவை அறியவில்லாம இருந்திருந்தன்னு சொன்னா பாவத்திலேயே வாழ்ந்து அக்கிரமத்திலேயே வாழ்ந்து என்ன செய்திருப்போம், வாழ்க்கை முழுவதும் துக்கமா இருந்திருக்கும். இந்த சாமி இல்லைன்னா இந்த சாமி, இந்த சாமி இல்லைன்னா அந்த சாமி, இந்த கோயில் இல்லைன்னா அந்த கோயில். நமக்கு அப்படி இல்லை, நமக்கு அப்படி இல்லை, நமக்கு பரலோகத்திலே பிதா உண்டு, இயேசு உண்டு என்பதை நாம் பொக்கிஷமாக அறிய வேண்டும். இயேசுவை அறியாத அந்த எம்மாவூர் சீஷர்கள் அறியாததனாலே வேதனையோடு துக்கத்தோடு கூட செல்வதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை எவ்வளவு துக்கமும் வேதனையும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே எல்லோரும் இடத்திலே வாருங்கள், உங்களுடைய புலம்பல்கள் ஆனந்த கழிப்பா மாத்துவேன், உங்களுடைய துக்கம் என்னவாய் மாறும், சந்தோஷமாய் மாறும். நமக்கு எத்தனை பாடுகள் வந்தாலும், எத்தனை துக்கங்கள் வந்தாலும், எத்தனை வேதனைகள் வந்தாலும், உபத்திரவங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை உண்டு, கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வாரு, மாற்றுவார், நான் ஜெபம் பண்ணினால் என்னுடைய ஜெபத்தை கேட்பார். இதெல்லாம் இல்ல, எத்தனையோ என்னுடைய இயேசு கிறிஸ்துக்கு பாடுகள் இருந்தது, அந்த பாடுகளை அவர் ஜெயித்து என்ன செய்தாரு, திடம் கொள்ளும்படியான நம்பிக்கை நிறைந்த வேத வசனங்களை பொக்கிஷமாக எனக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அறியாமையினாலே என்ன செய்திருக்கிறோம் என்றால், இயேசுவை யோவானுக்கு அப்போஸ்தலர் 3 அதிகாரம், அப்போஸ்தலர் 3 அதிகாரம் 17வது வசனத்தில் இயேசுவை நாம் அறியாமையினாலே நாம் என்ன செய்தோம் என்றால், சகோதரரே நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். என்ன செஞ்சீங்க, 15வது வசனத்துல ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இயேசுவை அறியவில்லை என்றால் கொலை பண்ணிக்கிட்டே இருக்கும். இயேசுவை அறிந்தால் நம்ம கொலை செய்வோமா? அப்ப நமக்குள்ளாக அந்த மாறுபாடு உள்ள காரியங்கள் எல்லாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் விலகி, ஒருத்தருக்கு ஒருத்தர் வேத வசனத்தோடு புத்தி சொல்லி கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வளர வேண்டும், இயேசுவை அறிய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பிதாவாகிய தேவன் நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 3:6 நாம் வைத்திருக்கிற வெள்ளியோ பொன்னோ நமக்கு மேன்மையானதல்ல, இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் நமக்கு மிகுந்த மேன்மை என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 3:6 அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்திலே இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. இயேசுவின் நாமம் எவ்வளவு மகா பெரிய நாமம், அந்த பெயரினாலே தான் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாம் ஞானஸ்தானத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம் இல்லையா. நம்ம ஜெபம் பண்றோம் இயேசுவின் நாமத்தினாலே, நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 4:12 நமக்கு ரட்சிப்பு கிடைக்கணும்னு சொன்னாலும் அது இயேசு கிறிஸ்து இல்லாமல் நமக்கு ரட்சிப்பு இல்லை, அதை நாம் பொக்கிஷமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழிற்கும் மனுஷர்களுக்கும் அவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமத்திற்கு என்ன செய்யப்படவில்லை என்றால் கட்டளை கொடுக்கப்படவில்லை. 124:8 நம்முடைய சகாயம் யாருடைய நாமத்திலே உள்ளது என்றால் கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். நமக்கு உதவி, ஒத்தாசை, ஒவ்வொரு நன்மைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பெற்று நாம் அனுபவிக்க முடியும் என்பது சந்தேகம் இல்லை. தொடர்ந்து பிலிப்பியர் 2:11 அவருடைய நாமத்தை குறித்து இன்னும் ஆழமாக சொல்லும் பொழுது அந்த இயேசுவை நாம் அறியற பிரகாரமாக அறிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியர் 2:11 பிதாவாகிய தேவனுக்கு
மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு என்ன செய்தார் என்றால் தந்து அருளினார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துக்கு தந்து அருளினார். நாம் அதை பொக்கிஷமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தல் 2:3:8 யார் அவரை மறுதலியாமல் இருக்கிறார்களோ. வெளிப்படுத்தல் 3:8 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கிறது, நீ என்னுடைய நாமத்தை என்னுடைய பெயரை என்னுடைய அதிகாரத்தை நீ மறுதலிக்காமல் என்னுடைய வசனத்தை நீ கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் என்ன செய்ய முடியாது, கூட்ட மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பு நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷமாகிறது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் அல்லாமல் பிதாவாகிய தேவனும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவும் நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறார்கள். ஒரு தேவனுடைய குடும்பம் அது எப்படி இருக்கிறது என்றால் பொக்கிஷமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. 128 மூன்றாவது காரியமாக, 4 சொன்னேன், மூன்றாவது ஒரு காரியமாக தேவனுடைய அந்த பக்தி உள்ள ஒரு குடும்பம் பொக்கிஷமாக இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதுமே உணர வேண்டும். 128:1 கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்வான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன். அப்ப ஒருத்தர் மாத்திரம் தானா அப்படின்னா கீழே நம்ம படிக்கும் பொழுது 2 உன் கையில் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும், உன் மனைவியும் வீட்டவர்களில் கனிதரும் திராட்சை குடியும் போல் இருப்பார், உன் பிள்ளைகள் உன் பந்தி சுற்றிலும் ஒளிமரக் கன்றுகளைப் போல இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து அவன் என்ன செய்வார் என்றால் ஆசீர்வதிப்பார். சபையிலும் இருந்து ஒரு ஆசீர்வாதம், கணவன் மனைவி பிள்ளைகள் என்பதும் பெரிய பொக்கிஷமாக இருக்கிறார். பிதாவாகிய தேவன் நமக்கு பொக்கிஷம், இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பொக்கிஷம், குடும்பமும் ஒரு பொக்கிஷம் இருக்கிறது. பல பேர் கணவனை இழந்து மனைவியை இழந்து பிள்ளைகளை இழந்து படுக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு வேதனையும் கண்ணியமா தான் இருக்கும் இல்லையா. இருக்கிற இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பொக்கிஷமாக கிடைத்திருக்கிற இந்த குடும்பங்களை, தேவ பக்தி உள்ள குடும்பங்களை நம்ம என்ன செய்திடக்கூடாது என்றால் அதை ஒருபொழுதும் அந்த பொக்கிஷத்தை தூக்கி எரிந்து விடாதீர்கள். அங்கு கோபம் வந்துவிடக்கூடாது. நீ பெரியவனா நான் பெரியவனா என்பது வந்துவிடக்கூடாது. குடும்பம் என்பது ஒரு பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார். பெண்ணுக்கு ஆண் அல்ல, ஆணுக்குத்தான் மனிதனுக்குத்தான் என்ன செய்திருக்கிறாரு, அங்கு பெண்ணை நியமனம் செய்திருக்கிறார். அப்படிதான் வேதாந்தத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். 18 பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது இல்லை. அதாவது ஒரு ஆண் தனிமையா இருக்கக்கூடாது, பெண் அல்ல, ஃபர்ஸ்ட் ஆண். அந்த ஆண் தனிமையா இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற ஒரு துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி. நீதிபதிகள் 14 நாம் பார்க்கும் பொழுது மனைவி கர்த்தர் அருளக்கூடிய ஈவு என்று நாம் பார்க்க முடியும். ஒரு ஆணுக்கு மனைவி என்ன செய்திருக்கிறாரு, ஈவாக பொக்கிஷமாக கிஃப்டாக வந்திருக்கிறார். எத்தனையோ குடும்பங்கள் தேவ பக்தி இல்லாத குடும்பங்கள் அல்லது தேவ பக்தி கிறிஸ்தவர்கள் சொல்லி
அந்த பொக்கிஷத்தை நம்ம என்னமோ பண்றோம், என்னமோ செய்யணும், என்னமோ திட்டம், சண்டை போடுறோம், எரிச்சலாம் நடந்துக்கும். மூன்றாவதாக நம்ம பார்க்கும் பொழுது பிள்ளைகள் கூட ஒரு கணவன் மனைவிக்கு ஈவாக கர்த்தர்தான் கொடுக்கிறார். இது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கக்கூடியவர்கள். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார்கள், பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையிலே இழந்ததுக்கு அப்புறம் ஐயோ நான் இழந்துட்டேனே, நம்ம பேசிட்டு கூடாதே. ஒரு சில சில சண்டைகளாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கற அந்த பூமி சின்ன சின்ன சண்டை, சின்ன சின்ன மன கசப்பு, வீட்டை விட்டு ஓடிடுறாங்க, ஏதாவது விஷம் குடிச்சு செத்து போயிடுறாங்க. இப்படி அநேக காரியங்கள் இந்த பூமியிலே பார்க்கலாம். ஐயோ நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம், இல்ல அல்லது கொலை பண்ணல, அல்லது கொலையை தூண்டி இருக்காங்க. நம்ம பார்க்கிற வேண்டிய பூமியிலே கொலையை செய்தவர்கள், கொலையை தூண்டினவர்கள், பூமிக்குரிய காரியங்கள கண்ணீர் விட்டு அழுகிறக்கூடிய ஏ யூதாஸ்காரியத்தை என்ன செய்தார், இதோ குற்றம் பற்ற நான் என்ன செய்தேன் என்றால் நான் வந்து காட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னு ஓரோன்னு என்ன செய்யறாரு, அழுகிறத நான் பார்க்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள் கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்களை சரியாக நாம காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே பொக்கிஷமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்குரிய கர்த்தருக்கு பயப்படுதலே ஏசையா 33:6 சொல்லும் பொழுது, ஏசையா 33:6 அதனுடைய 6வது வசனத்தில், பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியா இருக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். கர்த்தருக்கு பயப்படுதல், அதனாலதான் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பார்த்து. நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கும், இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையை நிர்வாகம் செய்ய ஒரு சரியான குடும்ப வழி நடத்துதல் இல்லைன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொக்கிஷங்களை பல நேரங்களிலே நம்ம என்ன செய்யணும் என்றால் அதை தவறி போடியாகிவிடும். கொடுத்திருக்கிறார் மனைவி என்கிற ஒரு பொக்கிஷம், கணவன் என்கிற ஒரு பொக்கிஷம், பிள்ளைகள் என்ற ஒரு பொக்கிஷம், நமக்கு நிறைய சில உறவுகள் என்ற ஒரு பொக்கிஷனா கொடுத்திருக்கிறார். இந்த பொக்கிஷம் ஆகிய கொள்ளையை நம்ம பார்த்தோம்னா தன்னுடைய குடும்பத்தை அவ்வளவு அழகாக ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வருகிறார். நீ சிநேகிதனாக இருந்தாலும் என்ன செய்யணும், அந்த சிநேகிதன் கூட ரட்சிப்புக்கு பாத்திரனா இருக்கிறார். தன்னுடைய குடும்பத்தாரையும் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார், தன்னுடைய பிள்ளைகளையும் ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து வைத்திருக்கிறார். யோசுவா சொல்கிறான், நானும் என்னுடைய வீட்டாரம் என்றால் கர்த்தரையே என்ன செய்வோம், சேமிப்போம். அப்ப எவ்வளவு பெரிய பொக்கிஷம், அப்ப எத்தனை பேரு நம்ம ஒரு குடும்பமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் எத்தனை வேதனையோடு பாரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு இன்னைக்கு இந்த ஒரு வாரம் பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை சொல்லி சொல்லி காட்டுகிற பொக்கிஷத்தை உடைத்து போடுகிற இந்த மண்பாண்டங்களிலே பொக்கிஷத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆவிக்குரியது மாத்திரமல்லாமல் பூமியிலே வாழும் பொழுது நம்ம பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். சில பறவைகளும் நீங்க பார்த்துருப்பீங்க, அது அழகா கூடு கட்டியிருக்கும், அது என்னைக்காவது அந்த கூடை வந்து சதைச்சிருக்குதா, அந்த பறவைகள் அந்த கூடை வந்து இன்னைக்காவது சதைச்சிருக்குதா, இல்லை. அது தன்னுடைய கூடாரத்தில் அது சந்தோஷத்தோடு அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கோட நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை ஏனோதானோ என்று வாழாமல் எல்லாரிடத்திலும் அன்புள்ளவர்களாக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறதான அந்த வார்த்தையை மன்னிக்கிற ஒரு குணங்களை அதிக அதிகமாக நாம் வைத்திருக்க வேண்டும். அதை பொக்கிஷமாக நாம் அதை வைத்திருக்கிறோம், பொக்கிஷமாக நம்ம வைத்திருக்கிறோம். பல பேர் அப்பா இல்லாதவங்க, அம்மா இல்லாதவங்க, பிள்ளை இல்லாதவங்க, நம்ம பல ஆர்ஃபனேஜை பார்க்க முடியும், பல இடங்களை நாம் பார்க்க முடியும் இல்லையா, எத்தனையோ காரியங்களை பார்க்க முடியும், எவ்வளவு அழுகை இருக்கும், எவ்வளவு வேதனை இருக்கும். ஆனால் நமக்கு இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருப்பதனாலே அந்த பொக்கிஷத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது என்றால் நம்ம ஒருபோதும் நாம சேதாரப்படுத்தாத படிக்கு நம் பத்திரமாய் நாம் காத்துக்கொள்வோம். 4வதாக பொக்கிஷம் என்னவாக இருக்கிறது என்றால் எபிரேயர் 11:24-25 எபிரேயர் 11:24-25 நான்கு காரியங்களை நம்ம தியானித்து நாம் ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். எபிரேயர் 11:24-25
மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகள் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்ததே அவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். துன்பத்தை தெரிந்து கொண்டார் என்று நான் பார்க்க முடியும். எனக்கு துன்பம் வேணும் யாராவது கேட்போமா? எனக்கு பாடு வேணும், எனக்கு கஷ்டம் வேணும், எனக்கு போராட்டம் வேணும், எனக்கு உபத்திரம் வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகள் யாருமே விரும்ப மாட்டான். இயேசு சொல்கிறார், இந்த உலகத்துல உங்களுக்கு என்ன உண்டு என்றால் உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ பாடு என்பது நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. பாடு என்பது பாடு வச்சுட்டு நான் என்ன பண்றது, கஷ்டத்தை வச்சுட்டு என்ன பண்றது, என்ன நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க வாரம் வாரம் சபைக்கு போறீங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க, இவ்வளவு பாடு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்லுவாங்க இல்லையா, எவ்வளவு கஷ்டப்படுறேன், எவ்வளவு பாடு எடுக்கிறேன். 2 Corinthians 4:16-17 அப்படி பாடுகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, அங்கு வேதனை என்ன சொல்றது தான் 2 Corinthians 4:16-17 நாங்கள் சோர்ந்து போகிறது இல்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை உண்டாக்குகிறது. அந்த பாடுகள் நமக்கு என்ன உண்டாக்குகிறது என்றால் அது அதிசீக்கிரத்திலே லேசாக, அதிசீக்கிரத்திலே லேசாக மாறக்கூடியதாக இருக்கிறது. அது நமக்கு எதை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் நித்திய மகிமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பாடு மூலமாய் வேற என்ன கிடைக்கும்? கணம் மாத்திரமல்ல, அந்த பாடுகள் மூலமாக 2 Timotheus 2:12 2 Timotheus 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால், அவரோடு கூட நம்ம என்ன செய்வோம் என்றால் ஆளுகை செய்வோம். பாத்தீங்களா, இப்ப பாடுகளை சகித்தோமானால் நம்ம என்ன செய்வோம் என்றால் இயேசுவோடு கூட ஆளுகை செய்வோம். பாடுகள் நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. அந்த பாடுகளை மோசே என்ன செய்தார் என்றால் அவர் தெரிந்து கொண்டார். பாடுகள் நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், பாடுகள் பட்டு அடிக்கப்பட்டு சித்திரவதைகளை அனுபவித்து பிதாவாகிய தேவன் தமது பூமியிலே தன்னுடைய மகனை அனுப்பி அக்கிரமத்தினாலும் பாவங்களாலும் மரித்து போன நம்மை இயேசுவோடு கூட உயிர்ப்பிப்பதற்காக, இதெல்லாம் எதற்காக? பாடு என்கிற பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் என்னவாக இருக்கிறது என்றால் அது எனக்கு நித்திய மகிமையை கொடுக்கும், அது நித்திய ஆளுமை கொடுக்கும். மத்தேயு சுவிசேஷம் 19:42 வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 19:42 சீஷன் என்ற நாமத்தின் மதம் இந்த சிறியில் ஒருவனுக்கு தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாடுகளை அனுபவிக்கிறவர்களுக்கு அதனுடைய பலன் நிச்சயமாகவே பெற்றுக் கொள்வார்கள் என்று இயேசு மேலிருந்து நமக்கு சொல்லி வருகிற வசதி நான் பார்த்துட்டேன். பாடுகள் கஷ்டங்கள் வந்தா சோர்ந்து போயிட்டாருங்க, ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப பாடு, என்னத்தான் சொல்றது, அவரை மறுதளிக்கிற, அவரை கண்ணீர் விடுறோம், அவர்கிட்ட எல்லாத்தையும் நம்பிக்கை வைக்கிறது, முதல்ல அங்க இருந்து அங்கேயாவது நல்லா இருந்தேன், எப்போ இங்க வந்தவன, எப்போ வந்ததுல இருந்து என்னதுதான் போராட்டம் தான், போராட்டம் தான், கஷ்டம் தான், வேதனை தான், துக்கம் தான் என்று சொல்லி கொண்டாலும்
பாடுகளில் நமக்கு என்ன இருக்குது என்றால் பலன் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். நீ நிச்சயமாகவே அந்த பலனை அடையாமல் போவதில்லை என்று சொன்னார். நீங்கள் ஆளுகை செய்வீர் என்று சொன்னார். நீங்கள் அந்த நித்திய மகிமை அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான காரியம் என்று சொல்லியிருக்க நிச்சயமாகவே அந்த பாடுகள் எல்லாம் என்ன செய்யும் அவர் நமக்கு மாற்றி போடுவார். சக்தி, சுவிசேஷம், ரட்சிப்பு இதெல்லாம் பொக்கிஷமாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் நமக்கு பெரிய பொக்கிஷம். இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு மிக பொக்கிஷம். பரிசுத்த ஆவியான ஒரு பொக்கிஷம். நிறைய வசனங்கள் இருக்கிறது. 1000 மான அந்த வெள்ளியும் பொன்னை காட்டிலும் நீர் விளம்புகிற வேதமே நல்லம். எவ்வளவு தங்கமும் வெள்ளி இருந்தாலும் அவர் வைத்திருக்கிற அந்த வேதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. இந்த வேத வசனத்தை பொக்கிஷமாக இருக்கிறது. பொக்கிஷத்தை விட்டுடாதீங்க. வெறும் மண்ணுக்காக பொக்கிஷத்தை நம்ம என்ன செய்திடக்கூடாது என்றால் நாம விட்டுடக்கூடாது. பொக்கிஷத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிற குடும்பம் என்பது பெரிய பொக்கிஷம். குடும்பங்களிலே பல நேரங்களிலே நீங்களும் நானும் சண்டை போட்டிருப்போம், அடிச்சிருப்போம், மன வேதனைப்படுத்தியிருப்போம், மன்னிக்க மாட்டோம், சொந்தக்காரங்களை மன்னிக்க மாட்டோம், கூட பிறந்த சகோதர சகோதரன் மன்னிக்க மாட்டோம். இல்லை அப்படி இதெல்லாம் பொக்கிஷம். பல ஸ்டேட்டஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், பல அறிவுரைகளாக அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு என்னுடைய தேவன் எனக்கு இப்படிதான் பொக்கிஷமாக வைத்திருக்கிறார். அந்த பொக்கிஷத்தில் நீங்களும் நானும் பெற்று அனுபவிப்பதற்கு அநேக காரியங்களை வேதாகமத்தில் வைத்திருக்கிறார். தொடர்ந்து நாம் அதை பெற்று அனுபவிப்போமாக. பாடுகள் நமக்கு பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. தேவன் தம்மை இந்த திரு வார்த்தைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே என்று சொல்லி பொக்கிஷங்களை குறித்து நாம் இதனால் செய்தியை கேட்டோம். சுவிசேஷம் நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. ரட்சிப்பு நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறார்கள். குடும்பங்கள் நமக்கு பொக்கிஷமாக இருக்கிறது. நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற பாடுகளும் ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அது நிமித்தமாக நாம் ரட்சிப்பை சுதந்திரமாய் அடைந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபைகளை பாராட்டியிருக்கிறார். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் சலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணியாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணியாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்திய தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாயே சுபர
மூளை கள்ளாகி சீயோனிலே முன்னாடிய பேசுபரே மூளை கள்ளாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரமதி வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம் வாசம் செய்திடும் உன்னத சிகரமதி நாடிடுவோம் இது மனுஷரின் மாதியில் தேவன் தேவனின் வாசம் செய்கிறாரே எங்களை அதிகமாய் நேசித்து வழி